கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. த கிறிஸ்டியன் ஆடியோ புக் என்ற இந்த பக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நாம் இந்த நேரத்தில் காண இருப்பது ஹெச்எல் ஹெஜ்குப் எழுதிய தொடங்குவோம் கிறிஸ்துவுடன் என்ற இந்த புத்தகத்தின் தொடர்ச்சி. அதாவது நமக்காக பரிந்து பேசும் கிறிஸ்து மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதலை பற்றி காண்போம். நமக்காக பரிந்து பேசும் கிறிஸ்து. ஒரு விசுவாசி பாவம் செய்தால், அதாவது விசுவாசிகளாகிய நாம் பாவம் செய்யும் போது நிகழுவது என்ன? தேவனுடைய பிள்ளைகள் என்னும் பதவி அதனால் பாதிக்கப்படுகிறதா? நம் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்படுவோமா? இக்கேள்விகளுக்கான விடையை எபிரேயர் 9:10 காணலாம். கிறிஸ்துவானவர் ஒரு நித்திய மீட்பை ஸ்தாபித்திருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். சிருஷ்டிகளாகிய நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு என்றென்றைக்குமாக சரி செய்ய விட்டது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவுக்குள்ளாக நாம் கொண்டு வரப்பட்டு விட்டோம். இத்தொடர்பை ஒரு காலம் மாற்ற முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவன் தன் பிள்ளைகளின் பாவங்களை கண்டும் காணாதவர் போல் இருப்பாரா? நமது பிதாவானவர் ஒளியில் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர். அவரிடம் நெருங்கி சேர விரும்புகிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்குள் அவர் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தேவனை வெறுக்கும் அவிசுவாசிகளின் பாவங்களை வேண்டுமானால் அவர் சகித்துக் கொள்வார். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளின் பாவங்களை அவர் ஒருபோதும் சகித்துக் கொள்வதில்லை. பாவத்தால் கரைப்படுத்தப்பட்டவர்களுடன் பரிசுத்தராகிய அவர் ஐக்கியம் கொள்வது எப்படி? எனவே தான் நமது பாவமான நினைவோ வார்த்தையோ அல்லது செயலோ பிதாவோடும் குமாரனோடும் நமக்குள்ள உறவை ஐக்கியத்தை முறித்து விடுகிறது. அவருடைய முறையின்படி பாவத்தை நம்மை விட்டு நீக்கும் வரை இவ்வுறவு சீர்படுவது இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை அறிக்கை மூலமாகவும் நம்மை நாமே நியாயந்தீர்த்துக் கொள்வதன் மூலமாகவும் மாத்திரமே நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். நம்மை நாமே நியாயந்தீர்ப்பதன் மூலமாகவே முறிந்து போன ஐக்கியத்தை சீர்படுத்த இயலும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலும் இக்காரியம் வலியுறுத்தப்பட்டிருப்பதை காணலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில உதாரணங்களை காண்போம். லேவியர் ஆகமம் 4:5 6:7 சில பகுதிகளிலும் ஒரு இஸ்ரவேலன் பாவம் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இங்கே ஒரு பாவி மனம் திரும்பியிருக்கிறானா என்பது கேள்வி அல்ல. சில சுவிசேஷகர்கள் இப்பகுதியை சுவிசேஷ பிரசங்கங்களில் உபயோகிப்பது உண்டு. வருடத்திற்கு ஒருமுறை செலுத்தப்படும் பாவ நிவாரண பலியின் அடிப்படையில் தேவனிடம் நெருங்கிச் செல்லும் ஜனங்கள் எனும் நிலையிலேயே இஸ்ரவேலரை இப்பகுதிகள் சித்தரிக்கின்றன. இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் செலுத்தப்படும் நித்திய சர்வாங்க தகன பலியின் அடிப்படையில் தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். இவற்றின் அடிப்படையில் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக அவர் சமூகத்தில் தயவை பெற்றுக் கொள்ளும்படியாக கொண்டு வரப்பட்டனர். லேவியர் ஆகமம் 1:7-8 இந்த வசனங்களை பார்க்கலாம். இவ்வுண்மையை அவர்கள் தங்களது உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டனர். வனாந்திர யாத்திரையில் தேவனுடைய ஜனங்களாக வாழ வேண்டும் என்னும் லட்சியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டனர். இதன் ஞாபகக்குறியாகவே போஜன பலி செலுத்தப்பட்டது. அதே சமயத்தில் சமாதான பலியிலும் ஸ்தோத்திர பலியிலும் பங்கு பெறுவதன் மூலமாக தேவனோடு ஐக்கியம் கொண்டனர். தினசரி வாழ்க்கையில் தீட்டுப்படுவது குறித்த பிரச்சனை அடுத்ததாக எழும்பிற்று. லேவியர் ஆகமம் 5:1-4 உள்ள வசனங்களில் அன்றாட வாழ்க்கையில் மனிதனை தீட்டுப்படுத்தும் 3 பெரும் பிரிவுகளை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அவையாவன: சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணியை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருத்தல், அசுத்தமான காரியத்தால் தீட்டுப்படுதல், இச்சையடக்கம் இல்லாதிருந்து பொல்லாப்பு கூறி குற்றவாளியாகுதல், மேலும் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளி ஆகுதலும், பிறனுடைய பொருட்களை அபகரித்து தான் வைத்துக் கொள்ளுதலும் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் கூறுகிறது. இவற்றை அசட்டையினால் உண்டாகும் தீட்டு, உலகத்திலிருந்து வேறுபட்டு வாழாததால் உண்டாகும் தீட்டு, இருதயத்திலிருந்து உண்டாகும் தீட்டு என்று 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரு இஸ்ரவேலன் கட்டளையை மீறி நடந்தால் அவன் சுத்திகரிக்கப்படுவது எங்கனம்? அதற்கான ஒரே ஒரு வழி லேவியர் ஆகமம் 5:5-6 கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்திற்காக குற்ற நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண்குட்டியை கர்த்தருடைய சந்ததியில் கொண்டு வர வேண்டும். பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருட்களில் அதில் 5 கூட்டி கர்த்தருக்கோ அல்லது அதற்குரியவருக்கோ கொடுத்துவிட வேண்டியது. இப்பலியை செலுத்தியதற்கு பிறகுதான். ஆனால் முதல் நிபந்தனை பாவத்தை அறிக்கையிடுதலும் குற்ற நிவாரண பலியை செலுத்துவதுமே ஆம். பாவ மன்னிப்பை பெறவும் தேவனுடைய ஐக்கியத்தை சீர்படுத்தவும் நம்மை நாமே நிதானித்து பார்ப்பது, அதாவது நமது பாவங்களையும் தோல்விகளையும் நினைத்து பார்த்து நமது நிலையை புரிந்து கொண்டு அறிக்கையிடுவது அவசியமாகும். தேவன் நமது கிரியையின்படி அல்ல, நமது நிலையின்படி நியாயந்தீர்க்க விரும்புகிறார். தாவீது தன்னைத்தான் நியாயந்தீர்த்து கொண்டான் அல்லவா? எனவே அவர் நம்மை சிலுவைக்கு நேராக திருப்புகிறார். அங்கே நாம் பாவம் என்றால்
என்றால் என்னவென்று கற்றுக்கொள்கிறோம். மறுபடியும் நம்மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக அல்ல, நாம் சற்று நேரத்திற்கு முன் செய்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்று உணரும்படியாக. இந்த பாவங்களுக்காக தானே அவர் குற்ற நிவாரண பலியாக மரித்தார். எனவே லேவியராகமும் 1 முதல் 7 அதிகாரங்கள் வரை நாம் காண்பது சிலுவையை அல்ல, சிலுவையை பின்னோக்கி பார்க்கும் அனுபவத்தையே. சிலுவையே நாம் தேவன கருகில் நெருங்கி சேர்வதற்கான அடிப்படையாகும். இதை நாம் யாத்திராகமம் 29 லேவியராகமம் 16 இந்த 2 அதிகாரங்களிலும் காணலாம். கொல்கதாவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அடைந்த வேதனையை நாம் பின்னிட்டு பார்க்கும் பொழுது பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்று அறிந்து கொள்கிறோம். தேவனால் அவர் கைவிடப்பட்டு நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். ஏனெனில் அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இச்சிலுவையை நோக்குவதன் மூலமாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் செய்த பாவங்களுக்காக துக்கப்படுகிறோம். பாவத்தை வெகு சுலபமான ஒன்றாக நாம் எண்ணாதிருப்போமாக. நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடுவதே நமக்கு அவரோடுள்ள ஐக்கியத்தை சீர்படுத்துவதற்கான ஒரே ஒரு வழியாகும். நாம் செய்த தவறால் மனிதர்களின் உள்ளம் புண்பட்டிருக்கும், ஆனால் அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்போமாக. அறியாத பாவங்கள், நாம் அநேக வேளைகளில் நன்மை செய்வதாக நினைத்துக் கொண்டு அறியாமல் பாவங்கள் செய்து விடுகிறோம். ஆனால் அறியாமை ஒருபோதும் நம்மை குற்றம் அற்றவர்களாக மாற்றாது. ஒருவன் செய்ய தகாதது என்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாய் இருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஆகையால் தான் தாவீது ஜெபிக்கிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று. பாவங்களை அறிக்கையிட்டு எழுந்து போன ஐக்கியத்தை சீர்படுத்த நாம் செய்த பாவம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே தான் லேவிய ராகமம் ஒருவன் பாவம் செய்து தான் செய்தது பாவம் என்று தெரிய வரும்போது என்று திரும்ப திரும்ப கூறுகிறது. ஆனால் யார் இதை தெரியப்படுத்துவது? நினைவுகளினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யும் பாவங்களை யார் உணர்த்தி காட்டுவது? இதற்கு தேவனுடைய அன்பு முன்னேற்பாடுகளை செய்துள்ளது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இவ்வசனத்தை நன்றாக வாசித்து தியானிப்போமா? அதாவது 1 யோவான் 2:1 கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவர். இங்கே பரிந்து பேசுகிறவர் என பொருள்படுத்தப்பட்டுள்ள பாராக்ளீட்டோஸ் என்னும் கிரேக்க வார்த்தை யோவான் 14:16 பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவ் அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியானவரை சுட்டிக்காட்ட இப்பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு இப்பதம் தேற்றரவாளன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜே என் டாஃபி மொழிபெயர்த்த வேதாகமத்தில் ஒரு அடிக்குறிப்பு காணப்படுகிறது. அவ் அடிக்குறிப்பு அதுவே. பாராக்ளீட்டோஸ் என்றால் ஒருவருக்காக வழக்காடி அவருக்கு உதவி செய்பவர் என்று பொருள். சிலர் இப்பதத்தை நீதிமன்ற காரியஸ்தன் என்றும் பரிந்து பேசுபவர் என்றும் மொழிபெயர்த்துள்ளனர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக அல்ல, நமது பிதாவிற்கு முன்பாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் முன்பு ஒரு கடிதத்தில் நமது பலவீனங்களுக்காகவும் இப்பூ உலகில் நாம் வாழும் சூழ்நிலைகளுக்காகவும் நமது மகா பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா? நம் தினந்தோறும் செய்யும் தவறுகளை குறித்த காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று இங்கு காண்போமா? நாம் பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது நமக்காக பரிந்து பேசும் வக்கீலாக திகழ்கிறார் அவர். நான் என் பாவங்களை அறிக்கையிட்டதற்கு பிறகு அல்ல, நான் பாவம் செய்த உடனே அவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிறவர் யார்? நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்துவே. பிதாவின் நீதிக்கு சமமாய் உள்ள அவரே என்னுடைய நீதி. அவர் என்னுடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்யும்படியாக கல்வாரி சிலுவையிலே பலியானார். எனவே பிதாவின் முன்பாக எனக்காக பரிந்து பேசக்கூடிய தகுதியை இவர் பெற்றிருக்கிறார். ஆனால் பாவங்களை அறிக்கையிடாமல் மன்னிப்பு கிடைப்பதில்லை என்று முன்னரே கண்டோம் அல்லவா? எனவே கிறிஸ்து தமது பரிந்து பேசுகிற ஊழியத்தின் 2ஆம் சுற்று பணியாக நாம் பாவங்களை அறிக்கையிடும்படி நமக்குள் கிரியை நடப்பிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே இவ்வூழியத்தின் சின்னமாக தமது சீஷர்களின் கால்களை கழுவினார். அவர் நமது ஐக்கியத்தின் அடையாளமாகவும் மரித்த இரட்சகரின் நினைவாகவும் நாம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் என்பதை நினைப்பூட்டும் வண்ணமாகவும் தமது பந்தியை ஆயத்தம் பண்ண சித்தம் கொண்டிருந்தார். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் தீட்டுப்பட்ட சீஷர்களும் பாவத்தை அழிக்க தன் ஜீவனை கொடுக்க போகும் கிறிஸ்துவும் ஐக்கியமாய் இருப்பது எப்படி? அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் குற்றமுள்ளவனாய் இருப்பானே. அவர்கள் நியாய தீர்ப்பிற்கு பாத்திரம் ஆனவர்கள். தாம் யார் என்று நன்றாக அறிந்திருந்தபடியால் அவர் மனதுருகி அடிமையைப் போல அவர்களுடைய கால்களை கழுவினார். தேவன் பேதுருவின் அறியாமையை நாம் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள உபயோகித்தார். சீஷர்கள் அனைவரும் முழுகினவர்கள் ஆதலால் சுத்தமாய் இருந்தார்கள். முழுகினவன் என்றால் மறுபடியும் பிறந்தவன் என்று பொருள். ஆனாலும் அவர்கள் அவருடைய பந்தியில் பங்கு பெற ஐக்கியம் கொள்ள அவர்களுடைய அன்றாட நடக்கையில் உண்டான தீட்டுகள் எல்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிந்து பேசும் ஊழியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செய்கிறார் என்று சுவிசேஷங்கள் நமக்கு விளக்கி கூறுகின்றன. பேதுருவின் வாழ்க்கையிலும் இது காணப்படுகிறது. பேதுரு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்திருந்தான். அப்பொழுது மோசமான காரியம் ஒன்றும் சம்பவித்திருக்கவில்லை. அப்படி ஒரு காரியம் சம்பவிக்க போவதை அவன் அறிந்திருக்கவில்லை.
இல்லை, யாரும் அவனிடம் அது குறித்து கூறவும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லோரும் அன்றிரவு தன்னிமித்தம் இடர் அடைவார்கள் என கூறிய போது தனது அன்பும் உண்மையும் உள்ள தன்மையும் மற்ற சீடர்களின் அன்பை காட்டிலும் சிறந்தது என்று பேதுரு எண்ணியிருந்தான். உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். பேதுரு உண்மையிலேயே தேவனுடைய ஐக்கியத்தில் கலிகுர்ந்திருந்தால் அப்படி கூறியிருக்க மாட்டான். ஏனெனில் கர்த்தரிடத்தில் மாம்சத்திற்கும் பெருமைக்கும் இடமில்லை. நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று அவர் பேதுருவை எச்சரித்ததற்கு காரணம் அவர் எல்லாவற்றையும் அறிவார் என்று உணர்த்தவே பேதுரு மறுதளித்த பிறகு இந்த வார்த்தைகளை அவன் நினைக்க வேண்டும் என்பதே அவர் அப்படி கூறியதன் நோக்கம். கர்த்தர் அதை அறிந்திருந்த போதிலும் தன்னை புறம்பே தள்ளவில்லை அல்லவா? இனியும் புறம்பே தள்ள மாட்டார் எனும் உறுதி அவன் உள்ளத்தில் உண்டாகவும் அப்படி செய்தார். ஆ, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை நிறைந்தவர், என்னே அவரது அன்பு, என்னே அவரது கரிசனை! பேதுரு பாவம் செய்வதற்கு முன்பே அவனுக்காக ஜெபித்திருந்தார். சாத்தான் அவனை சோதிக்க கூடாது என்றல்ல அவர் வேண்டிக் கொண்டது, அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கே வேண்டிக் கொண்டார். பேதுருவிற்கு இவ்வீழ்ச்சி அவனை அறிந்து கொள்ள உதவிற்று. பேதுரு தைரியம் இழந்து போகாமல் இருப்பதற்காக அவன் தன்னோடு சீர்புரந்திய பிறகு ஒரு காரியத்தை செய்யும்படி கட்டளை கொடுத்தார். அதாவது, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்பதே அது. ஆனால் பேதுரு சுயதிருப்தி உள்ளவனாக இருந்தபடியால் இவ்வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்திற்குள் கடந்து செல்லவில்லை. நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து கேட்டபோது அவனுக்கு வேதனை உண்டாயிற்று என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகும் அவன் தன்னை நிதானித்து அறிந்து கொள்ள அவனுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. எதிரிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்த போது அவனும் ஓடி ஒளிந்து கொண்டான். இச்சம்பவமும் அவனை தேவனிடம் கொண்டு வரவில்லை. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என கூறியவன் அவனை அறியேன் என கூறியதுமின்றி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறான். எனினும் அவன் தேவனுடைய எச்சரிப்பை நினைத்து பார்க்கவில்லை. அக்கணம் வரை பேதுரு தேவனிடம் திரும்பி வரவில்லை. மனிதனுடைய இருதயத்தின் கொடுமைத்தான் என்ன, ஆனால் தேவனுடைய அன்பு எல்லாவற்றை பார்க்கிலும் பெரிதல்லவா? போர் சேவகர்கள் தன்னை அடித்து தலையில் குட்டி முகத்தில் துப்பிக் கொண்டிருக்கும் போது அவர் பேதுருவை திரும்பி பார்க்கிறார். அவரது பார்வையும் முன்பு அவர் எச்சரித்த எச்சரிப்பும் சேவலின் கூவலும் அவன் மனக்கண்களை திறந்தன. அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஆனால் இத்துடன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முற்று பெறவில்லை. அவர் உயிர் தெரிந்த பின் செய்த முதல் காரியம் பேதுருவினிடம் கூறும்படியாக ஒரு செய்தி அனுப்பியதுதான். அதன் பின் பேதுருவோடு தனியாக பேசினார். அப்பொழுது அவர் எதை பற்றி பேசினாரோ நாம் அறியோம். தேவன் தனிப்பட்ட முறையில் யாரிடமாவது பேச விரும்பினால் அவர்களோடு மட்டுமே அதை கூறுவார். இதன் பின் பேதுருவிற்கு வேதனையையும் ஆசீர்வாதத்தையும் அளித்த சந்திப்பு யோவான் 21 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக எல்லோருக்கும் முன்பாக வைத்து இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என கேட்டு அவனை தாழ்மைப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டா? அது அன்பற்ற ஒரு செயல் அல்லவா? பேதுரு மனந்திரும்பி விட்டான் இல்லையா? அவன் மனங்கசந்து அளவில்லையா? மனித இருதயத்தை நன்கு அறிந்திருந்த கர்த்தர் தன்னுடையவர்களை முழுமையாக நேசிக்கிறார். இப்படி கேட்டதன் மூலமாக பேதுரு தன்னைத்தானே நிதானித்து முழுமையாக தன்னை குறித்து அறிந்து கொள்ள வாய்ப்புண்டாயிற்று. அவன் அவரை எவ்வளவாக நேசிக்கிறான் என்பதை சர்வ ஞானியாகிய தேவன் அறிவார் எனும் எண்ணம் அவன் உள்ளத்தில் தோன்றின உடனே தேவன் அவனை சீர்படுத்தி தன் ஆடுகளையும் ஆட்டு குட்டிகளையும் மேய்க்கும்படி கட்டளை கொடுக்கிறார். இதுவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும் ஊழியம். ஒருவேளை அவர் நமக்காக பரிந்து பேசாவிடில் நமது கதி என்னவாகும்? ஒவ்வொரு பாவமான நினைவும் வீணான வார்த்தையும் பாவ செயலும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை துண்டிக்கிறது. பாவத்தை அறிக்கிடுவதன் மூலமாக நம்மை நாமே நிதானித்து அறிவதன் மூலமாகவுமே முறிந்த ஐக்கியம் சீர்பொருந்துகிறது. நான் பாவம் செய்வதற்கு முன் என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். நான் செய்த பாவத்திற்காக என்னை நானே நியாயந்தீர்த்து கொள்ள அவர் தமது வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறார். அவர் என்னை சரியான நேரத்தில் நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளை நினைவு கூற சகோதரர்களையும் புத்தகங்களையும் சூழ்நிலைகளையும் ஏன் சேவலை கூட பயன்படுத்துகிறார். அவர் என்னை நானே நிதானித்து பார்த்து பாவங்களை அறிக்கையிட்டு பிதாவோடும் அவரோடும் உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வழி நடத்துகிறார். அவர் பிதாவினிடத்தில் எனக்காக பரிந்து பேசும் வழக்கறிஞர் ஆவார். நான் இழந்து போன ஐக்கியத்தை திரும்ப பெறும் வரை அவர் சும்மா இருப்பதில்லை. இப்போதும் அவர் தமது மகிமை நிறைந்த இடத்தில் இருந்தாலும் என் கால்களை கழுவி எனக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நான் அவரது மகிமையில் பங்கு பெறும்படியாக. இவ்வுலகில் தானே நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க. அடுத்ததாக பரிசுத்தம் ஆக்கப்படுதல். வேதாகமம் இவ்வார்த்தை குறித்து என்ன கூறுகிறது என்று முதலாவதாக ஆராய்வோம். பொதுவாக பரிசுத்தவான் என்றால் பாவம் செய்யாதவர் என்றே அநேகர் பொருள் கொள்கின்றனர். இப்படி சிந்திப்பதன் மூலமாக பரிசுத்தம் என்ற பெயரில் விசுவாசிகள் தவறான வழியில் நடத்தப்படுகின்றனர். சில பாவங்களை செய்யாதிருப்பதினால் அவர்கள் பரிசுத்த வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறிவிட்டதாக கூட கருதுகின்றனர். இதனால் பவுல் 1 Corinthians 4:4 பின்வருமாறு எழுதுகிறார். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதும் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறார். மேலும் 1 Corinthians 3:20 கூறப்பட்டுள்ளதையும் லேவியராகமும் 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளதையும் வாசித்து பாருங்கள்.
இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று எழுதுகிறார். நம்மில் நாம் ஒரு குற்றத்தையும் காண முடியாதபடியால் நாம் குற்றம் அற்றவர்கள் என்று பொருள் அல்ல. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அநேகமாயிரம் குற்றங்களை நம்மால் காண முடியும். இல்லையேல் சொல்பவர் யார்? சுத்தம் பரிசுத்தம் இவை இரண்டும் ஒரே பொருள் கொண்டவை அல்ல என்று வேதாகமத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் 28:38 பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை குறித்தும், 1 நாளாகமம் 23:28 சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பை பற்றியும், எபேசியர் 1:4 கொலேசியர் 1:21 முதலான வேத பகுதிகளில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் வாழ வேண்டியதை குறித்தும் கூறப்பட்டுள்ளது. சுத்தம் பரிசுத்தம் இவை இரண்டும் வெவ்வேறு நிலையில் விளக்கப்பட்டுள்ளன. பரிசுத்தம் ஆக்கப்படுதல் என்றால் என்ன? பரிசுத்தம் பரிசுத்தம் ஆக்கப்படுதல் எனும் பதங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுள்ளனவோ அப்பகுதிகளை கவனமாக வாசித்து பார்ப்போமே ஆனால் இவற்றின் பொருள் பிரித்தெடுக்கப்படுதல் என்பதே என்று விளங்கும். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு விசுவாசி இவ்வுலகத்தோடு இணைக்கப்பட்ட சகல காரியங்களில் இருந்தும் வேறுபட்டு இருப்பதையே இது காட்டுகிறது. தேவனோடு உறவாடி ஒரு சமர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தேவையான குணநலன்களை பெற்றிருக்க விரும்புதல் என்றும் இப்பதத்தை பொருள்படுத்தலாம். உதாரணமாக எண்ணாகமம் 6:11-11 வரை வாசித்து பாருங்கள். பரிசுத்திற்கான அடிப்படை அழகு நம்மிடத்தில் இல்லை, ஏனெனில் கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று வேதத்தில் உள்ளது. தனது பரிசுத்தத்தை கொண்டே தன்னை அளந்து கொள்பவன் மதிகேடன் என்று வேதம் கூறுகிறது. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாம் பரிசுத்த வாழ்க்கையில் எந்நிலையை எட்டியிருக்கிறோம் என்று கர்த்தராகிய தேவன் மட்டுமே தீர்ப்பு கூற முடியும். யோவான் 17:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் ஜெபித்தார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தின காரியங்களே சத்தியமாகும், அவ்வெளிப்படுத்துதலின் விளைவும் சத்தியமாகும். அப்படியானால் தேவனோடு நமக்கு இருக்கும் தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இதனால் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நானே சத்தியம் என்றார். அவர் தேவனை வெளிப்படுத்தினார் இல்லையா? வேத வசனத்தின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தியுள்ளபடியால் அதுவும் சத்தியமாகும். தேவனுக்கு சொந்தமானவர்கள் ஆகும்படி நாம் இவ்வுலகின் காரியங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டுமானால் அது சத்தியத்தின் மூலமாகவே சாத்தியமாகிறது. ஏனெனில் சத்தியமே தேவனை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது, மனிதனிடம் அவருக்குள்ள உரிமைகளையும் தெரிவிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தரை குறித்த முழு வெளிப்படுத்தலையும் நாம் காணவியலாது. மனிதர்களின் மத்தியில் இருக்கும் வாசஸ்தலத்தில் வாசம் பண்ண விரும்பும் யெகோவாவாக அவர் அதில் வெளிப்படுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றாற்போல் பரிசுத்தமாக்குதல் இடம்பெற்றது. மலையும் எருசலேமும் ஆசரிப்பு கூடாரமும் தேவாலயமும் ஆசாரியனும் லேவியனும் எல்லா மக்களும் பணிவிடை சாமான்களும் பலிகளும் இவை அனைத்தும் பரிசுத்தமாக்கப்பட்டன. இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ணும் யெகோவாவோடு தொடர்புள்ளவை அனைத்தும் பரிசுத்தமாக்கப்பட்டன. பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. என்னிடத்தில் சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்குள்ளும் முன்பாக நான் மகிமைப்படுவேன். ஆனால் இப்போது தேவன் முழுவதுமாக தன்னை இயேசு கிறிஸ்துவ மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ஆவார். அவர் மனித அவதாரம் எடுத்த போதிலும் அவரது ஊழியம் தேவனை வெளிப்படுத்துவதாகவே இருந்தது. கல்வாரி சிலுவையில் அவர் தேவனை முழுமையாக வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக நித்திய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்த அவர் இப்போது மகிமையில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். யோவான் 17:4-5 வசனங்களை வாசிக்கும் போது இவை அனைத்தையும் மனிதன் என்ற நிலையிலேயே செய்து தீர்த்தார் என்று அறிந்து கொள்ள இயலும். தேவன் என்ற நிலையில் உலகம் உருவாவதற்கு முன்னே அவர் நித்திய மகிமையை பெற்றிருந்தார். ஆனால் கொல்கதாவில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக மீட்பின் பணியை செய்து முடித்தபடியால் மனிதன் என்ற நிலையிலும் அவர் மகிமை பெற வேண்டியதாய் ஆயிற்று. இப்பொழுது அவர் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட மனிதனாக பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனவனாய் இருக்கும் பொருட்டு நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமாய் இருந்தது. யோவான் 17:17-19 தம்முடையவர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பரிசுத்தமாக்குவதாக வாசிக்கிறோம். பரலோகத்தில் அவர் தேவனுக்கென்றே தன்னை வேறுபடுத்திக் கொண்டு தேவ வசனமாகிய சத்தியத்தால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். நமது பரிசுத்தத்திற்கான அளவீடும் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கான வழியும் மகிமையிலே வீற்றிருக்கும் கிறிஸ்துவே. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுதல் புதிய ஏற்பாட்டில்
பரிசுத்தமாக்கப்படுதல் இரண்டு வகையாக கூறப்பட்டுள்ளது. முதலாவதாக நாம் ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் எனும் உண்மையை பின்வரும் வேத பகுதிகளை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால், ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினால் எனவே நாம் பரிசுத்தவான்கள் என்று வேதாகமத்தில் அநேக இடங்களிலே அழைக்கப்படுகிறோம். உதாரணமாக நிருபங்களின் முன்னுரைகளில் இப்பதத்தை காணலாம். ஒருவர் மறுபடி பிறக்கும் போது பரிசுத்தமாக்குதல் இடம்பெறுகிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் இவ்வுலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து புது வாழ்வையும் திவ்ய சுபாவத்தையும் அருளுகிறார். இரண்டாவதாக நாம் நடைமுறை வாழ்க்கையில் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதாகும். இவை இரண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 இணைக்கப்பட்டுள்ளன. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் எனும் கட்டளையே அது. இக்கோட்பாடு வேதாகமத்தில் அநேக பகுதிகளில் செயல்முறைப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். ரோமர் 8:29 தேவன் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4-5 இச்சத்தியம் வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. 1 Corinthians 15:49 இவ்வாறாக கூறுகிறது, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இங்கு மண்ணானவன் என்பது ஆதாமையும் வானவர் என்பது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. மேலும் 1 Johannes 3:2 இக்காரியம் எப்போது நிறைவேறும் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தின் சில பகுதிகளில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்பட்டுள்ளோம். சில காரியங்களில் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்பதாக தேவனுடைய வசனம் கூறுகிறது. உதாரணமாக 1 Johannes 3:1 உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. 1 Johannes 4:7 அவர் மகிமையில் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என கூறப்பட்டுள்ளது. சகலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் பணியை அடிப்படையாக கொண்டவையே என்பதுதான் இதற்குரிய விளக்கமாகும். நமது பதவியை பொறுத்தவரையில் இப்பொழுதே நாம் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி இருக்கிறோம். மறுபடியும் பிறந்ததன் மூலமாக நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நித்திய வாழ்வை சுதந்திரித்திருக்கிறோம். ஒரே பலியின் மூலமாக நாம் பூரணராக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய புத்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். உன்னதத்திலே கிறிஸ்துவோடே கூட உட்கார்ந்தும் இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்களை பொறுத்தவரையில் இவை அனைத்தும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் நம்முடைய சரீரமோ இன்றும் இக்காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. நம்முடைய சரீரத்தில் பழைய சுபாவம் இப்பொழுதும் காணப்படுகிறது. எனவே தான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை பரலோகத்தில் நமக்கு இருக்கும் பதவியோடு இசைந்ததாக காணப்படவில்லை. பரலோகத்தில் நமக்கு இருக்கும் பதவி கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து முடித்த வேலையை அடிப்படையாக கொண்டது. செயல்முறையில் பரிசுத்தமாக்கப்படுதல் எல்லா ஊழியங்களிலும் நோக்கமும் மனுஷரை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்துவதே. செயல்முறையில் பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து வேதாகமம் அநேக இடங்களில் புத்தி கூறுகிறது. ஒரு நாள் நாம் அவரை போல் மகிமையடைந்து பரலோகத்தில் இருக்கும் மனுஷ குமாரனுக்கு ஒப்பாவோம். இதை நாம் இப்பொழுதே புரிந்து கொண்டு செயல்முறையில் காட்ட வேண்டும். நமது நடைமுறை வாழ்க்கைக்கான அளவீடு அவரே. எனவே அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 1 Thessalonians 3:12-13 வாசித்து பாருங்கள். நாம் எப்படி செயல்முறையில் கிறிஸ்துவை போல் ஆவோம்? நம்முடைய சொந்த முயற்சினால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியுமா? ரோமர் 7 இப்படிப்பட்ட ஒரு மனிதனை காண்கிறோம். இறுதியில் அவன் அழுது புலம்புகிறான். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? சத்திய வசனம் சிறந்தவோர் வழியை காட்டுகிறது. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியில் இருக்கிற கர்த்தருடைய அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். கிறிஸ்து மகிமையடைந்து பரலோகத்தில் இருக்கிறார். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கும் வசனங்களை வாசித்து தியானிக்கும் போது நமது வாழ்க்கை மாறுகிறது. நல்லொழுக்கம் நிறைந்த நடத்தையிலும் நாம் அவரை போல் ஆகிறோம். நம் இருதயத்தில் இருக்கும் காரியங்களின் பதிப்பே நமது நடைமுறை வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறது. பரிசுத்தமாக்கப்படுதலின் காரியத்திலும் மேற்கூறிய உண்மை பொருந்தும். மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை போல் ஆவதே நமது பரிசுத்தமாக்கப்படுதலின் அளவுகோலாகும். அவரை நோக்கி பார்க்கும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். கிறிஸ்து நம்மில் வெளிப்படும் பொழுது அவரது தன்மையும் நடத்தையும் நம் வாழ்விலும் வெளிப்படுகிறது. எனவே தான் கிறிஸ்துவானவர் கூறினார், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தம் ஆக்குகிறேன். நாம் அவரை பார்த்து பரிசுத்தம் அடையும்படி அவர் இப்போது தேவனுடைய சிங்காசனத்தில் மகிமையடைந்த மனிதராக பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் வீற்றிருக்கிறார்.
சத்திய வசனமாகிய தேவனுடைய வார்த்தை அவரை பற்றி நமக்கு விளக்கி கூறுகிறது. அவருடைய மகிமையை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய இருதயம் அவரை குறித்த எல்லா காரியங்களாலும் நிறைந்திருப்பதால் இவ்வுலகத்தின் காரியங்களுக்கு அங்கே இடம் இல்லாமற் போகிறது. இவ்வனமாக நமது வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாக இவ்வுலகத்தின் காரியங்களில் இருந்து நாம் பிரித்தெடுக்கப்படுகிறோம். இதுவே பரிசுத்தமாகுதல். இப்படி செய்ய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இக்கூற்றை நாம் நம்பலாம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். மத்தேயு 19:26 வாசித்து பாருங்கள். அன்பின் வாழ்த்துக்களுடன் நன்றி. அடுத்த பகுதியில் வேத வாசிப்பின் முக்கியத்துவத்தை குறித்தும் ஜபத்தை குறித்தும் காணலாம்.